போன வீடியோவில் வந்து நம்ம எப்படி எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு செக் பண்ணோம். இந்த வீடியோவில் வந்து அந்த டைப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்பேனிங் ட்ரீன்னு கொடுத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி நெய்பர் அப்படின்ட்டு இருக்கும். இது எப்போவுமே டிஃபால்ட்டாக 128 தான். டாட் ஒன்னுங்கிறது அந்த போர்ட் ஐடி. ஃபாஸ்ட் இத்தனை 0/1, ஃபாஸ்ட் இத்தனை 0/2னா ப்ரியாரிட்டி வந்து 2, ஃபாஸ்ட் இத்தனை 0/3னா ப்ரியாரிட்டி 3, 0/4னா ப்ரியாரிட்டி 4. இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இங்கே டைப் வந்து P2Pன்ருக்கு. P2Pனா என்ன அப்படின்னா, இப்போ இது கனெக்டாக இருக்க ஸ்விட்ச் வந்து கனெக்டாக இருக்க போர்ட் ஆப்போசிட் வந்து ஃபுல் டூப்ளெக்ஸில் இருக்குது. அதே போல் ஸ்பேனிங் ட்ரீ பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஸ்விட்சாக இருக்கலாம், இல்லை பிசியாக இருக்கலாம், என்ன வந்தாலும் பிபிடியூ ரிசீவ் ஆகுது. ஸ்பேனிங் ட்ரீல அந்த போர்ட் பார்ட்டிசிபேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்து நான் வேறு இன்னொன்று சேஞ்ச் பண்ணுறேன். ஃபாஸ்ட் இத்தனை ஸ்விட்ச் 3ல ஃபாஸ்ட் இத்தனை 0/2, அது வந்து பிசி. இப்போ பிசி வந்து டாபக் வந்து பிபிடி ஸ்பெண்ட் பண்ணி அது ரூட் பிரிட்ஜாக, பிசி வந்து ரூட் பிரிட்ஜ் செலக்ட் ஆக போகிறதே கிடையாது. அதனால் அதை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். அப்படின்னா என்ன என்ன கமெண்ட்னா, டைரெக்டாக அந்த பைபாஸ் பண்ணணும், பிளாக்கிங் ஸ்டேட்டு, டிசேபிள் ஸ்டேட், அதெல்லாம் போகணும். இமீடியட்டாக ஃபார்வர்டிங் ஸ்டேட் போகணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தனை 0/2, ஸ்பேனிங் 3, போர்ட் ஃபாஸ்ட். நல்லா பாருங்க, போர்ட் ஃபாஸ்ட் ஹஸ் பீன் கான்ஃபிடன் ஃபார் பட் இட் வில் பி ஹேவ் ஒன்லி எஃபெக்ட் வித் இன்டர்ஃபேஸ் இன் நான் ட்ரக்கிங் போர்ட். அதை வந்து எப்போவுமே நீங்கள் அக்சஸ் போர்ட்டில் தான் கான்ஃபிட் பண்ணும். கரெக்டுங்களா? அக்சஸ் போர்ட்டில் தான். ஸோ ரன் கான்ஃபிட்டி இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தனை 0/1, ஸ்பேனிங் 3, போர்ட் ஃபாஸ்ட். அந்த போர்ட் போர்ட் ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. அதே போல் அந்த போர்ட் அக்சஸ் போர்ட்டை கன்ஃபியூ பண்ணும். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தனை 0/1, ஸ்விட்ச் போர்ட் மூவ் அக்சஸ் ஸ்விட்ச் போர்ட் அக்சஸ் விலான் 1. டிஃபால்ட் விலானதுனால நமக்கு வந்து அக்சஸ் போர்ட் ஆயிடுச்சு. கான்ஃபிட்டி இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தனை 0/2, ஷேட் நோ ஷேட். ஸ்விட்ச் 3ல ஃபாஸ்ட் இத்தனை 0/2 நம்ம கான்ஃபிட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது உங்களுக்கு டைப் வந்து P2P எஜ்ஜுன்னு வரும். ஸ்பேன் ட்ரீ போஸ்ட் ப்ராசஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து டிசைக்னேட்டட் போர்ட் கான்ஃபிட்டி இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் ஃபாஸ்ட் இத்தனை 0/1-4, ஷார்ட் நோ ஷார்ட். அவங்க இந்த போர்ட் டைரெக்டாக ஃபார்வர்டிங் ஸ்ட்ரீட் போயிடுச்சு. பட் இது உங்களுக்கு P2P எஜ்ஜின்னு வரணும், பியர் எஜ்ஜின்னு வரணும். சரி, நம்ம அடுத்த இது பார்க்கலாம். ஒன்று பாயிண்ட் டு பாயிண்ட் பார்த்தாச்சு, இன்னொன்று P2P எஜ் பார்த்தாச்சு. இன்னொரு டைப் வந்து ஷேர்டுன்னு ஒரு டைப் இருக்கும். ஷேர்டு டைப் என்னென்னா, இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தனை 0/4, டூப்ளெக்ஸ் ஆஃப். எவ்வளோ இந்த சைடு இன்டர்ஃபேஸும் கான்ஃபிட்டி இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தனை 0/1, டூப்ளெக்ஸ் ஆஃப். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, So
டைப் வந்து ஷேர்டுன்னு இருக்கும். ஷேர்டு வந்துச்சுனாவே உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஆப்போசிட் எண்ட் வந்து இந்த போர்ட் வந்து டூப்ளெக்ஸ் ஆஃப் டூப்ளெக்ஸில் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. பாயிண்ட் டு பாயிண்ட் எட்ஜுன்னு வரணும், பட் இது ஏதோ பேக்கெட் ரிசர் பக்கா எனக்கு தெரியல, நான் அடுத்த வீடியோவில் செக் பண்ணி பார்க்குறேன். பட் பி டு பி எட்ஜுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்பேனிங் ட்ரீ கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். போர்ட் ஃபர்ஸ்ட் எஸ்டிபி, போர்ட் ஃபர்ஸ்ட் எனேபிள் இன்டர்ஃபேஸ். ஓகே, இந்த இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் அந்த டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதாக தான் போட்டேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிபி பிடிபி எஜ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி டூ பி ஷேர்டு, ஷேர்டுங்கிற டைப். ஷேர்டுனா ஆஃப் டூப்ளெக்ஸில் ரன் ஆகிட்ருக்குன்னு அர்த்தம். பிடிபினா இது பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஸ்பேனிங் ட்ரீயில் அந்த போர்ட் பார்ட்டிசிபேட் ஆகிட்ருக்குன்னு அர்த்தம். பிடிபி எஜ்னா அந்த போர்ட் ஸ்பேனிங் ட்ரீ கான்ஃபியர் ஆகிருக்குன்னு அர்த்தம். மேபி அது பிசியாக தான் இருக்கலாம், பிசியாக அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் ஸ்பேனிங் ட்ரீ போர்ட் ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணுவாங்க எல்லாமே, பிசி கனெக்ட் ஆகிருந்தாங்க டக்குன்னு ஃபார்வர்ட் ஸ்டார்டிங் வரதுக்காக. அந்த சுவிட்சில் வந்து எந்தெந்த போட்டி எதில் கனெக்ட் ஆகிருக்காக வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ, பாய்.